ஊர் சுத்தி கூட நான் இங்க திரும்பி வந்துட்டேன். இப்ப வந்து நான் தக்கோலத்துல இருக்க குரு ஸ்தலத்துல இருக்கேங்க. தக்கோலம் குரு ஸ்தலம் இது. நம்ம ஆலங்குடி இருக்குது இல்லையா, ஆலங்குடி ஒண்ணுக்கு பாடியில ஒரு குரு ஸ்தலம் இருக்கு, அதே மாதிரி இது ஒரு குரு ஸ்தலம் தக்கோலம் சரிங்களா. இது வந்து இந்த இந்த ஸ்ரீபெருமத்தூர்ல இருந்து வந்தோம்னா நேரம் அரக்கோணம் போய் ஜாயின் ஆகும். காஞ்சிபுரம் கிட்ட போய் அரக்கோணம் ரோட்ல ஜாயின் ஆகும். இந்த ரோடு அதுல இருக்கு இந்த கோயில் சரிங்களா. இது வந்து தக்கோலம் குருஸ்தலம். குரு சன்னிதி கிட்ட இருக்க குருவை நான் காட்டுறோம் வாங்க. இந்த சாமி எல்லாம் எடுத்துக்கோங்க. என்ன சொல்ல பாருங்க எண்ணெய் தடவி தடவி சொல்லலாம். வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க இங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, இங்கே தான் இருக்காரு அது மாதிரி சரியா. பார்த்துக்கோங்க நல்லா சாமிய வாங்க. எந்த கையில அந்த கையில வாங்க பார்ப்போம். பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து நீங்க வந்து குருவை பார்க்க முடியாது. எங்கேயும் இங்கேதான் அந்த மாதிரி இருக்காரு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பாரு. இங்க நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்காரு. இது வந்து மறுபடியும் முருகர் முருகர் வள்ளி தெய்வானைங்க விநாயகர் நினைக்கிறேன் இவங்களும் வித்தியாசமா இருக்காங்க பாருங்க. இங்க இவங்களும் நடனம் ஆடுற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம பாக்குறது ரொம்ப அரிது சரிங்களா. இந்த மாதிரி எல்லாம் காட்சி அளிக்கிற சாமி வந்து அது இதுலயும் நடனம் ஆடுற மாதிரி தான் இருக்காங்க. குருகை இதெல்லாம் விசேஷமா இருக்கிற சில கோயில்கள்ல தான் இருக்கும். அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். சந்நிதியில உள்ள வந்து சந்நிதி எடுக்க முடியாதுங்க, எடுக்க விட மாட்டாங்களாம். அதனால சந்நிதியை காட்ட முடியல, மன்னிச்சுக்கோங்க. மீதி சந்நிதி எல்லாம் காட்டுறேன். சிவனை மட்டும் காட்ட முடியாது. இங்கே இருக்க சிவன் பேரும் சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்ல சொல்லுவாங்க பாருங்க. இது பாருங்க இது வந்து பைரவர். பைரவர் சாமி தான் பாருங்க. நான் இங்கே பாருங்கிறேன் ஒழுங்காக போட்டோம் சாமி ஃபுல்லாக.
கிரிராஜ கன்னிகாம்பாள் ஜலநாதீஸ்வரர் ஈஸ்வரர் பேர் சரிங்களா பாருங்க
அது அவங்களோட வாகனம் சின்ன வாகனம் முருகர் சந்நிதி நினைக்கிறேன் அதையும் பாத்துருவோம் காட்டிட்டு முடிஞ்சதுங்க இதுதான் தக்கோலத்துல இருக்க குருஸ்தலம் சரிங்களா இது வந்து நம்ம ஆலங்குடி பாடியில் இருக்க குரு மாதிரி இவரும் ஒரு குரு இவர் வந்து நான் டான்ஸ் ஆடுற மாதிரி முருகா பெருமாள் பள்ளி தெய்வம் என்னோட முருகா அவ்வளோதான் சன்னிதிங்க இங்கே சரிங்களா இதுதான் கோயிலை சுற்றி காட்டுறேன் வாங்க சுற்றி காட்டுறேன் சுற்றலாமா நீ கோயிலை சுற்றுறதுக்கு காட்டு கோயிலுக்கு இதெல்லாம் காட்டு உள்ளே ஒரு பிரகாரம் இருக்குது பாருங்க உள்ள கோயில் இது வெளியில் ஒரு ரவுண்டு கேஸு தெரியலன்னா எது கோபுரம் கோபுரம் இது பாருங்க இது வந்து உள் பிரகாரம் நாங்கள் வெளி பிரகாரத்தில் இருக்கோங்க இப்போ வெளி பிரகாரத்தில் இருக்கோம் உள் பிரகாரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்க சாமியெல்லாம் வெளியில் வந்து தனியாக அம்மா இருந்தாங்க கிரிராஜ கன்னிகா அம்பாள் அவங்க சரிங்களா இது வந்து வெளி பிரகாரம் பாருங்க இங்கே வந்து விநாயகர் இருக்கார் நினைக்கிறேன் முன்னாடி விநாயகர் யாருன்னு தெரியல இது வந்து பார்ப்போம் இருங்க கொஞ்சம் பார்த்தா தெரிய போடு விநாயகர் பாருங்க விநாயகர் தான் ஏதோ பார்த்தா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பாத்தீங்களா பாருங்க விநாயகர் விநாயகர் சந்நிதிங்க இது அவ்வளோதாங்க இந்த கோயிலில் சந்நிதி சரிங்களா ஸோ வாங்க பார்ப்போம் ஸோ இப்போ பேசலாம் பேசு இவ்வளோதாங்க இந்த கோயிலில் சந்நிதி எல்லாத்தையும் காட்டிட்டேன் நான் உங்களுக்கு இது வந்து குருஸ்தலத்தில் ஒன்றுங்க சரிங்களா ஆலங்குடி பாடியில் ஒரு குரு இருக்கிறாரில்ல அதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் குரு மூணாவது ஸ்தலம் இது மூணாவது ஸ்தலம் இவர் மூணு ஸ்தலம் தான் இருக்குது மூணாவது குரு பரிகார ஸ்தலம் மூணாவது ஸ்தலங்க இது சரிங்களா ஓகேவா பையன்தானம்மா பையன் தான் நல்லா அன்பா சொல்கிறீங்களே பையனுக்கு சொல்லல நான் போட்டோ எடுக்கிறான் சொல்கிறேன் யூடியூப் சேனலில் போடுறோம் சரி சிவாயம் ஓகேவா திருவூரலினமும் தக்கோலம் இது திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது வந்து பராந்தக சோழன் காலத்துல அந்த கோயில் சோழர் மன்னர் கட்டினதாங்க பராந்தக சோழர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த ஆலயம் கட்டப்பட்டது இந்த நந்தி பக்கத்தில் கங்காதரேஸ்வரர் கோயில் இருக்கார் இங்கே ஜலநாதேஸ்வரர் எப்போ எந்த நேரத்துலையும் எப்போதும் ஜலம் வந்து ஊறிக்கொண்டே இருக்கும் ஜலம் ஊறிக்கொண்டே இருக்குமாங்க அந்த சில சிவன் மேலே அதனால் ஜலநாதீஸ்வரர் ஒரு சரிங்களா ஜலநாதேஸ்வரர் ஊறிக்கொண்டே இருக்கிறோம் அந்த கங்காதரேஸ்வரர் கோயிலில் நந்தி வாயில் தண்ணி தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் இங்கே எல்லாமே சிவந்தன சிவபெருமான் வந்து 6 மாதம் சிவந்த நேரமாக இருக்கும் 6 மாதம் வெண்மை நேரமாக இருக்கும் இப்போ வெண்மை நேரமா இருக்கும் இப்போ ஏன்னா வெயில் காலம் அது இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க சிவபெருமான் வந்து 6 மாதம் வந்து சிவந்த நிறமா இருப்பாராம் 6 மாதம் வந்து வெண்மை நிறமா இருப்பாராம் அது இந்த இடத்தோட ஸ்பெஷல் இது அது இல்லாமல் அவர் தண்ணியில் ஊறிக்கிட்டே இருக்குமா அந்த சிவலிங்கம் அதனால தான் அவர் பேர் ஜலநாதன் ஈஸ்வரர் வந்து தீண்டா திருமேனி சொல்லுவாங்க தீண்டா திருமேனி தொடவே மாட்டாங்க தொட கிடையாதான் தொட கிடையாதான் சாமியை இது வந்து இந்த தக்கோலம் வந்து இந்த தக்க கிரிராஜ கன்னிகாம்பாள் அம்மன் வந்து கிரிராஜ கன்னிகாம்பாள் கன்னி அதாவது கன்னி திருமணம் ஆகலை தக்கன் வந்து ஏகம் விட்டதுனால தக்கோலம் அந்த வழங்கப்பட்டது தக்கன் ஓலம் விட்டதுனால தக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க தக்கனுடைய மகள் தான் கிரிராஜ கன்னிகாம்பாள் கிரிராஜ கன்னிகாம்பாள் அங்கே வடக்க பார்த்து இருப்பா மற்ற இடத்துல கிழக்கு பார்த்துருக்குது இங்கே வடக்க பார்த்து இருக்கிறது சிறப்பாங்க மற்ற இடத்துல எல்லாம் கிழக்கே பார்த்துருக்கோம்மா அம்மன் சொன்னது இங்கே வடக்க பார்த்துருக்கோம் சுவாமியும்
நடன குளத்துல இருக்கும். ஆமா நம்ம பார்த்தோம் இல்லீங்களா, நடன குளத்துல இருக்காங்க சாமி. அவரே வந்து மகாவிஷ்ணு துர்கா கூட இருந்தாங்க பாருங்க, விஷ்ணு துர்கை கூட நடன குளத்துல தான் இருந்தாங்க. துர்கையும் அப்படிதான் இருக்கான், தசாமூர்த்தியும் அவர்தான். அவரு நான் தட்சிணாமூர்த்தி நடன குளம் நடன குளத்துல தான் இருப்பான். அவங்க வந்து இந்த இங்க தக்கோலத்துல ஏழு ஈஸ்வரர், ஏழு அம்மன், ஏழு பிள்ளையார், ஏழு இந்த கோயில்ல இந்த ஊர்ல ஊரை சுத்தி